மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே நினைத்தாலே சுகம் தானடா நெஞ்சில் உன் முகம் தானடா ஐயையோ மறந்தேனடா என் பேரே தெரியாதடா மனம் திரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே கண்ணனை நோக்கி நேரடியாக அர்த்தத்தை தருகின்ற அந்த பாடலை அனைவரும் பாடி மகிழலாமே. கடைசியில் என் பேரே தெரியாதுன்னா என் அகங்காரம் முழுமையாக அழிந்து நான் யார் என்று மறந்து முழுமையாய் உன்னோடு ஐக்கியப்படுகின்றேனே மனம் உன்னோக்கி இழுக்கின்றதே என்று பாடி மகிழலாம். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய்த்தான் புன்னகை பூத்தாய் அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே வந்தன் அழகு முகத்தை யார் வந்து இளமார்பில் ஒட்டியது என்று நம் கண்ணனை நோக்கி என்ன அழகாக வரிகள் இருக்கின்றன. ஒரு முறை அவன் பார்வை பார்த்தால் ஒரு புன்னகை பூத்து விட்டால் அடிநெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. மின்னல் வெட்டியதுன்னா ஆனந்த மின்னல்னு எடுத்துக்கணும். சந்தோஷத்தில் திகைத்து விட்டேன் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையில் அன்புன்னா என்னென்னே தெரியாமல் அகங்காரத்தில் தான் சுகம் இருக்கின்றது என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த என் நிலைமையில் கண்ணனை பார்த்தவன் ஒரு புன்னகையில் அன்பென்றால் என்னவென்று புரிந்து கொண்டேன். அக்கணமே இதுதான் ஆனந்தம் என்ற ஒரு அதிர்ச்சி மின்னல் என்னுள் ஏற்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். என் மனம் தெளியும் முன்னே, ஸோ அந்த ஷாக்லேருந்து மேல்றதுக்கு முன்னாடி அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்து இள மார்பில் ஒட்டியது. ஸோ டோட்டலாக அவ்வளோதான், இனிமே நான் வந்து உன்னை நீ இல்லாமல் நான் வாழல வாழ முடியாதுன்ற அளவுக்கு என் நெஞ்சோடு நெஞ்சாக நீ கலந்து விட்டாய் கண்ணா என்ற உணர்வோடு பாடுகின்ற பாடல் இது. புயல் வந்து போனதென்று வானமாயானதடா என்னெல்லாம் என் நெஞ்சில் உன் கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும் மனமேங்குதே இப்படியே வாழ்ந்திட மனம் நீங்குதே. அதாவது ஒரு புயலாய் வீசிக்கொண்டிருந்த என் மனம், புயல் வந்து ஊஞ்சு போச்சுன்னா அந்த வானம் எவ்வளோ அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி என் மனம் விருப்பு வெறுப்பு அலில் சிக்கி திண்டாடி கொண்டிருந்தது. அன்பினால் அழகாய் அமைதியானது. நீ என்னை தொட்டு பார்த்தா அது அவ்வளோ ஃபீலிங், நான் எவ்வளோ ஆனந்தத்தில் இருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கலாம். அதனால் கண்ணா உன்னை எப்போதும் இப்படியே அனுபவித்திட துடிக்கிறேன், மீண்டும் காண அப்படிங்கிறதுல இப்படியே வாழ்ந்திட துடிக்கின்றேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் நாம் இதை பாடி மகிழலாம். மலையோடு நான் நனைந்ததும் இல்லை வெயிலோடு நான் உருகியதில்லை பாறை போல் என்னுள்ளம் இருந்ததடா என்ற வரிகளை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், மலையோடு நான் அணைந்ததும் இல்லை, நான்னா இந்த இடத்துல அகங்காரம்னு எடுத்துக்கணும். அப்போது மலைனா அன்பு, எத்தனையோ பேர் எவ்வளவோ அன்பு காட்டிய போதும் அந்த அன்பை கண்டு என் அகங்காரத்தை சிதைத்து நான் அன்பில் மலர்ந்தேனா என்றால் இல்லை. அடுத்து வெயிலோடு நான் உருகியதில்லை அப்படின்னா எத்தனையோ துன்பங்கள் இந்த அகங்காரத்தினால் எனக்கு ஏற்படுது, ஆனால் அப்பயாவது அந்த அகங்காரத்தை நான் உருக்கி இல்லாமல் பண்ணிட்டேன்னா இல்லை. ஒரு பாறை மாதிரி இல்லை நான் இருந்தேன் என் கண்ணா உன்னை காணும் முன்னால் அப்படின்னு நம்ம இதை பாடி மகிழலாம். மலைநாட்டு கரும் பாறை மேலே தலை காட்டும் சிறு பூவை போலே பொல்லாத இளங்காதல் பூத்ததடா என்று வரும் வரிகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அப்படி அகங்காரத்தில் பெரும் திமிர் பிடித்து ஒரு பாறை போல் இருந்தேன், ஆனால் கண்ணா உன்னை கண்ட பிறகு உன் கீதையின் வார்த்தைகளை கேட்ட பிறகு என் மனதிற்குள்ளிருந்தும் கூட ஒரு பூ பூக்கிறதே அப்படின்னா அந்த பாறை இழகுகின்றது, என் அகங்காரம் உடைகின்றது, மணல் போன்று ஒரு மலர் உருவாக தயாராகின்றது என்பது போல் நாம் இதை மகிழ்ந்து பாடலாம்.
சட்டென்று சலனம் வருமென்று ஜாதகத்தில் சல்லலையே நெஞ்சோடு காதல் வருமென்று நேற்று வரை நம்பலையே என் காதலா வா வா என்று நாம் கண்ணனை நோக்கி பாடுகின்றோம். புரிஞ்சிக்க வேண்டியது பக்தி என்கின்ற சலனம் எப்போ வேணால் வரலாம், அது இப்படித்தான் வரணும் என்ற அவசியமில்லை. ஏன் உன் கர்மாவில் கூட இல்லாமல் இருந்தால் கூட இப்போது நீ அவனை புரிந்து கொண்டால் இக்கணமே அந்த பக்தியானது வருமா வரும் அன்றோ நமக்கே நம்மேல் நம்பிக்கை இருக்காது. கண்ணன் மேல் முழுமையாக நம்பும்போது கண்டிப்பாக அனைத்தும் தானாக நடக்கும் விந்தையை காணலாம் என்று நாம் இந்த பாடலை பாடி மகிழ்கின்றோம்.